வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து பாஸ்தாவில் கோலா உருண்டை செய்ய போகிறாங்க, வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு பாஸ்தாவில் கோலா உருண்டை செய்ய போகிறோம். பாஸ்தாவில் கோலா உருண்டை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். பாஸ்தா ஒரு கப்பு, வெங்காயம் ஒரு கப்பு, ரெண்டு பச்சை மிளகாய், இஞ்சி துண்டு, பூண்டு, சோம்பு, பட்டை, ஏலக்காய் இலை, ஒரு மூடி தேங்காய்ப்பு, ஒரு கப்பு பொட்டுக்கடலை, ரெண்டு டீஸ்பூன் முந்திரி பருப்பு, கருவேப்பில கொத்தமல்லி, தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள். வாங்க சமைக்கலாம். மேகி கோலா உருண்டை செய்வதற்கான பொருட்கள்: ஒரு கப்பு மேகி, ஒரு கப்பு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, பட்டை, இலை, ஏலக்காய், தேங்காய்ப்பு, பொட்டுக்கடலை, ரெண்டு டீஸ்பூன் முந்திரி பருப்பு, கருவேப்பிலை கொத்தமல்லி, ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், மேகி பாக்கெட் பொடி ரெண்டு பாக்கெட். வாங்க சமைக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சோம்பு போடுறேன், பட்டை வகை, இஞ்சி துண்டு, பூண்டு, எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய், பாஸ்தா ஒரு கப்பு, பாஸ்தா வதக்கியாச்சு, இப்போ முந்திரி பருப்பு போடலாம். இதையும் நல்லா வதக்கலாம். மேகி கோலா உருண்டைக்கு தேவையான பொருட்கள்லாம் கிண்டியாச்சு. நம்ம நூடுல்ஸை போட்டுக்கலாம், நல்லா போட்டு வதக்கலாம். பாஸ்தா மசாலாவும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாய் ரெண்டு, பாஸ்தாவுக்கு வெங்காயம் போட்டுக்கிறேன், கொத்தமல்லி கருவேப்பிலை,
மிளகாத்தூள், உப்புத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பாஸ்தா கொலா உருண்டையை போட்டுடலாம். மேகி கோலா உருண்டைக்கு மேகி ரெடி பண்ணியாச்சு. மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நூடுல்ஸ் கோலா உருண்டைக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாத்தூள், உப்புத்தூள், மிளகுத்தூள், நூடுல்ஸ் மசாலா, 2 டீஸ்பூன் பச்சரிசி மாவு. என்ன நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நூடுல்ஸ் கோலா உருண்டை போடுறேன். கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாஸ்தா கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நூடுல்ஸ் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ஹாஃப் ஸ்டாக் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நல்லா முறுமுறு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மகாலட்சுமி சாய் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நூடுல்ஸ் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க வரேன். இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மகாலட்சுமி சாய் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.